ஹாலிவுட்டில் தனுஷ் நடிப்பில் வெளியான துள்ளுவதோ இளமை இந்த படத்து மூலமாக நாயகியாக அறிமுகமானவர் ஷெரின். அதுக்கு பிறகு விசில் படத்தில் அழகிய அசுரா அப்படின்னு பாடி அனைத்து ரசிகர்களையும் தன் பக்கமாக இழுத்துக்கிட்டாருங்க. அது மட்டுமா அசத்தல் நடனம் ஆடியிருப்பார் அந்த படத்தில். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுக்க முடில. அவ்வளோதான், ஷெரின் எங்கேயா அப்படின்னு தேடுறாப்பில் சில காலம் சினிமா பக்கமே வரலைங்க. என்ன ஆனார் என்பது கூட தெரியல. அந்த அளவுக்கு அப்படியே ஒதுங்கி போயிட்டார். ரொம்ப நீண்ட இடைவெளி வந்தார் பாருங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் செம கம்பேக் அப்படி தான் சொல்லணுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உடல் எடையை ரொம்பவே குறைச்சிட்டாரு. இப்போ குக்கி வித் கோமாளியில் கலந்துக்கிட்டு செம்மையாக பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. சரி, இப்போ ஷெரினுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சமூக வலைதளத்தில் ரசிகர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது ரசிகர் ஒருத்தர் உங்கள் திருமணம் எப்போங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஷெரின் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஜாதகப்படி அக்டோபர் மாதத்தில் எனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கல்யாணத்தை சீக்கிரமே பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் இவருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க போல இருக்குது. அதனால் இனிமேல் இவர் வந்து சினிமா பக்கம் இனிமேல் வரவே மாட்டார் அப்படின்னு ஒரு கிசு கிசு பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. சொன்னதான் சொன்னீங்க சரின்னு, மாப்பிள்ளை யார் அப்படின்னாச்சும் தகவலையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாரு இதுக்கு பதிலாக?